திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஆம்பூர் அருகே பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த தற்காலிக மண்பாலம் உடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், இப்போ இந்த பாலம் உடைந்ததுனால எவ்வளவு ஊர்களைச் சேர்ந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள்? இது எப்போது சீர் செய்யப்படும்? அபிநயா, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் இருந்து குடியாத்தம் செல்லக்கூடிய பிரதான சாலையாக இந்த சாலையை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தி வராங்க. அதாவது 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து இந்த சாலையை வந்து கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. தற்பொழுது 4 நாட்களாக பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக காட்டாற்றினுடைய வெள்ள நீரானது பாலாற்றில் வந்து செல்கிறது. இந்த வெள்ள நீரானது நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தற்பொழுது நீரவரத்து அதிகரித்ததால் தற்பொழுது அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலை வந்து துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வந்து 30க்கும் மேற்பட்ட, அதாவது வந்து மாதனூரில் இருந்து கொடியாத்தம் மற்றும் உள்ளி மேல்பட்டி கீழ்பட்டி போன்ற 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து இந்த வழியாக தான் பயன்படுத்தி வந்தாங்க. தற்பொழுது வந்து மழையின் காரணமாக வந்து மண்சாலையானது வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. இதனால் வந்து அக்கரையிலிருந்து இக்கரைக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து செல்ல முடியாமல் தற்பொழுது தவித்து வராங்க. மேலும் வந்து ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய வெள்ளம் வரும்போது இந்த தரைப்பாலம் வந்து அடித்து செல்லப்பட்டது. அதை வந்து சீர் செய்யும் வகையில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தற்காலிகமாக மண்சாலை அமைத்து அது போக்குவரத்து தொடங்கி வைத்தன. ஆனால் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு உயர்மட்ட பாலமோ அல்லது தரைப்பாலமோ கட்ட வேண்டும் என்பது அப்பகுதியிலுடைய மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. வெங்கடேசன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திற்கு அசாதாரண அதிகாரத்தை வழங்கும் சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி பேரறிவாளனை விடுவிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரக்கூடிய பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்ய தமிழ்நாடு அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது. இந்த தீர்மானம் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்ட நிலையில் பேரறிவாளன் தன்னை விடுவிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகேஸ்வர் ராவ், பி ஆர் கவாய், நீதிபதி ஏ எஸ் போபண்ணா அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் சட்டப்பிரிவு 161 மாநில அமைச்சரவைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆளுநரின் நீண்டகால மௌனம் தங்களை 142 பயன்படுத்த நிர்பந்தித்திருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். சட்டப்பிரிவு 302 கீழ் தொடரப்பட்ட வழக்கில் மன்னிப்பு வழங்க குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் உள்ளது என்று மத்திய அரசின் வாதத்தை நிராகரித்த நீதிபதிகள் இதனை ஏற்றுக்கொண்டால் சட்டப்பிரிவு 161 இல்லாமல் போய்விடும் என்றும் கூறினர். மேலும் கடந்த 70 ஆண்டுகளில் கொலை வழக்குகளில் ஆளுநர்கள் அளித்த மன்னிப்புகள் செல்லாத வகையிலாக போய்விடும் என்றும் கூறியுள்ளனர். மாநில அமைச்சரவையின் தீர்மானத்தின் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது சட்டப்படி தவறு என்றும் மீண்டும் இந்த விவகாரத்தை ஆளுநர் முடிவுக்கு அனுப்பி வைக்க விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். 161 சட்டப்பிரிவில் முடிவெடுக்க ஆளுநர் தாமதப்படுத்தினால் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க 142 சட்டப்பிரிவு வழிவகுப்பதாக கூறிய நீதிபதிகள் பேரறிவாளனை விடுவித்தும் உத்தரவிட்டனர். மேலும் மாநில அரசு அனுப்பக்கூடிய கோப்புகள் மீது ஆளுநர் காலவரமின்றி முடிவெடுக்காமல் இருக்க வகை செய்யக்கூடிய 161 சட்டப்பிரிவை நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டனர். பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் ஆளுநருக்கே அதிகாரம் உள்ளதாக கூறிவந்த மத்திய அரசு 2020 நவம்பர் மாதம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பேரறிவாளன், அவரது தாயார் அற்புதம்மாள் மற்றும் குடும்பத்தினர் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வலுவான வாதங்களை எடுத்து வைத்ததற்கு பேரறிவாளன் தரப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பேரறிவாளனை கட்டியணைத்து முதலமைச்சர் வாழ்த்து கூறியுள்ளார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பேரறிவாளன் மற்றும் அவரது தாயார் அற்புதம்மாள் ஆகியோர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, பேரறிவாளன் விடுதலையை திமுக தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கூறுவது கேலிக்கூத்தாக உள்ளதென சாடினார்.
என் தலைமையிலே அம்மாவுடைய அரசு அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டு அதிலே பேரறிவாளர்கள் உட்பட அனைவரும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டு மேதகா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காலதாமம் செய்த காரணத்தினாலே நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் தீர்ப்பெற்றுக்கின்றார்கள். அதை நான் வரவேற்கின்றேன். இதேவேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக சொல்லுவது கேலிக்கூத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீதி கேட்டு காங்கிரஸ் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று அறப்போராட்டம் நடத்தப்படுகிறது. பேரறிவாளன் விடுதலைக்கு எதிராக வெள்ளை துணியால் வாயை கட்டிக்கொண்டு கையில் பதாகைகளுடன் அறப்போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை சென்றடைந்தார். தொடர்ந்து அங்குள்ள வாவுசி மைதானத்தில் பொருணை அகழ்வாராய்ச்சி கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். பிறகு கோவையில் உள்ள அனைத்து தொழில் அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். முன்னதாக கோவை சென்றடைந்த முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பருத்தி நூல் விலையை கட்டுப்படுத்த கோரி தமிழக எம்பிக்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் சந்தித்தனர். பருத்தி மற்றும் நூல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் ஜவுளி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் எம்பிக்கள் ஜோதிமணி, சண்முகசுந்தரம், சின்ராஜ், எஸ் ஆர் பார்த்திபன் ஆகியோர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். நூல் விலையை குறைக்க கோரி தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தையும் அவர்கள் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, கடன் விளிம்பு தொகை, இறக்குமதி வரி, ஏற்றுமதி குறைப்பு, இந்திய ஆலைகளுக்கு போதிய காட்டன் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுப்போம் என நிதியமைச்சர் உறுதியளித்ததாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலையும் தமிழக எம்பிக்கள் சந்தித்தனர். நிச்சயமாக அவங்களுக்கும் வந்து நாங்கள் இதை சரி செய்யறதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு முன்னாடியே வந்து முதலமைச்சர் அவர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தொழுது நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் சரி செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். தீர்வுகளை எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 3 ரூபாய் உயர்ந்து 1,018.50 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிலவரத்தை பொறுத்து இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளை நிர்ணயித்து வருகின்றன. இதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாகவே எரிபொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. கடந்த 1ஆம் தேதி 2,406 ரூபாயாக இருந்த வர்த்தக சிலிண்டரின் விலை 102 ரூபாய் அதிகரித்து 2,508 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி 9 ரூபாய் குறைக்கப்பட்டு 2,499 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று 8 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2,507 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை கடந்த 7ஆம் தேதி 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1,015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இது தற்போது மேலும் 3 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1,018.50 ரூபாய்களாக அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், வேலூர் மாவட்டங்களிலும், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பொன்னாக்குடி அருகே கல்குவாரியில் சிக்கியிருந்த மேலும் ஒருவரின் உடலை மீட்புக் குழுவினர் பெரும் போராட்டத்திற்கு பிறகு மீட்டுள்ளனர்.
கடந்த 14 தேதி அந்த கல்குவாரியில் நிகழ்ந்த விபத்தில் 6 பேர் பாறைகளுக்குள் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 15 தேதி முதல் தொடர் மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் புக்லைன் ஆபரேட்டர்களான முருகன் மற்றும் விஜய் உயிருடன் மீட்கப்பட்டனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட ஆபரேட்டர் செல்வம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து லாரி கிளீனர் முருகன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில் செல்வகுமார் என்பவரின் உடல் இருக்கும் இடத்தை கண்டறிந்த மீட்புக் குழுவினர் 2 போராட்டத்திற்கு பிறகு அவரது உடலை மீட்டனர். இதற்காக பாறை சரிந்த இடத்தில் ஜெலட்டின் குச்சிகளை வெடிக்கச் செய்தனர். பின்னர் உடைந்த பாறைகளை அகற்றி செல்வகுமாரின் உடலை கயிறு கட்டி குவாரிக்கு மேலே மீட்புக் குழுவினர் கொண்டு வந்தனர். பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் அனுப்பப்பட்டது. கல்குவாரியில் சிக்கியிருக்கும் ஓட்டுநர் ராஜேந்திரனின் உடலை மீட்கும் பணி இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுபத்தைந்தாவது சர்வதேச கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் உள்ள கேன்ஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கியது. இதன் தொடக்க நிகழ்வில் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் சேலை அணிந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். உலக புகழ்பெற்ற கான்ஸ் திரைப்பட விழா புதன்கிழமை தொடங்கி வரும் 28 தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தமிழ், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் 600 மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தலைமையில் 11 இந்திய பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். இதன் தொடக்க விழாவான சிவப்பு கம்பள வரவேற்பில் ஒவ்வொரு நாட்டின் சார்பிலும் திரைப்பிரபலங்கள் உய்யார நடை போட்டனர். நடிகர்கள் கமல்ஹாசன், மாதவன், பார்த்திபன், நடிகைகள் தீபிகா படுகோன், தமன்னா, இயக்குநர் ப. ரஞ்சித், இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்டோர் கான்ஸ் விழாவில் பங்கேற்கின்றனர். தொடக்க விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், 75வது கான்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியா முதன்முறையாக கௌரவ நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். கான்ஸ் விழாவிற்கான போட்டிப் பிரிவின் நடுவர் குழுவில் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் சர்வதேச திரைப்பிரபலங்களுடன் இடம்பெற்றுள்ளார். முன்னதாக நடைபெற்ற நடுவர்களுக்கான விருந்து விழாவில் தீபிகா படுகோன் கலந்து கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவர் கருப்பு மற்றும் தங்க நிறப் புடவை அணிந்திருந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தீபிகாவின் சேலையை பிரபல ஆடை வடிவமைப்பாளர் சவ்யாசச்சி முகர்ஜி வடிவமைத்திருந்தார். சர்வதேச கான் திரைப்பட விழாவில் கமல்ஹாசனின் விக்ரம் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்படுகிறது. நடிகர் மாதவன் தயாரித்து இயக்கிய ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட், இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் லீ மிஸ்க், பார்த்திபனின் இரவின் நிழல் உள்ளிட்ட படங்களும் திரையிடப்படுகின்றன. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.